I am Sudha from Sudhavin Illam, All About Life. In the video, I am going to share a special Chidambaram Katrika Kothsu. That is a very healthy Saam Pongal. This is a super combination. Summer is very good. A cooling effect. That is why I will skip this video. You will see the two recipes very good. Channel Sudhavin Illam All About Life subscribe pannalana subscribe pannite appadi pakkathukku chinna bell icon you hit pannidunga ipo inda saama pongalukku saama arisiyum pasiparupu ratio enna nu paathukalam namba saama vanda na half cup eduthirukka adula paadi pasiparupu kal cup eduthirukka appadina 1:2 ratio 1 cup saama arisi eduthingana adukku half cup neenga pasiparupu eduthukonga. இப்போ இது ரெண்டையுமே ஒண்ணா ஒரு கடாயில போட்டு வறுத்துக்கலாம். நல்ல இந்த பாசிப்பருப்பு கமகமன் வாசனை வரும் பாருங்க அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். ரெண்டையும் வறுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வெச்சிரலாம். இப்போ இந்த சாம அரிசியும் பாசிப்பருப்பு நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இத குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 கப் சாம and பாசிப்பருப்பு ரெண்டும் சேர்த்து 1 கப்னா நம்ம 3.5 கப் தண்ணி எடுத்துக்கணும். நான் சாம அரிசியும் பாசிப்பருப்பு சேர்த்து 1/4 கப் எடுத்துர்க்கேன். சோ நான் இப்போ வந்து 5.5 கப் தண்ணி எடுத்துர்க்கேன். தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வெச்சிருக்கேன். இப்போ இதோட ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு 5 to 6 பிரஷர் விசில்ஸ் வெச்சிரலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு மூடி வெச்சி ஒரு நா வந்து 5 விசில் வெச்ச இப்போ இந்த பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில ஒரு 2 டீஸ்பூன் நெய் தேவையான oil ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் துருவன இஞ்சி ஒரு கொத்து கறிவேப்பிலை இடிச்ச சீரகம் மிளகு சீரகம் கொஞ்சம் ಜಾಸ್ತಿ போட்டுக்கலாம் மிளகு கொஞ்சம் கம்மியா போட்டு இது நல்ல ஒரு கமகமன் வாசனை வர வரைக்கும் நம்ம இத ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ 5 விசில்க்கு அப்புறம் சாம அரிசியும் பாசிப்பருப்பு நல்ல பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு நல்ல வெந்திருக்கு இப்போ இதோட நம்ம இந்த தாளிப்ப ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு சூப்பரான சாம அரிசி பொங்கல் ரெடி ஆயிருச்சு இந்த சாம பொங்கல ஒரு ஹாட் கேஸ்க்கு மாத்திட்டு மேலே வந்து நெய்ல ஃப்ரை பண்ண காஷூஸ் போட்டு நல்லா garnish பண்ணிட்டேன் இப்போ சிதம்பரம் கத்திரிக்காய் கொத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி 1/2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு 1/4 டேபிள்ஸ்பூன் சோன்ஃப் அப்புறம் காஞ்ச மிளகாய் நமக்கு காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு dry கடாயில எண்ணெய் இல்லாம செந்நிறமா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கடலை பருப்பும் கொத்தமல்லியும் ஒரு கடாயில நல்லா சிவப்பு நிறமாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த கொத்தமல்லியும் கடலை பருப்பும் நல்லா செந்நிறமா வறுத்து வந்திருக்கு இப்போ அதை எடுத்துட்டு அதே கடாயில சோன்ஃபியும் காஞ்ச மிளகாயும் போட்டு நல்ல கமகமன் வறுத்துக்கலாம் இதுவும் பாருங்க நல்ல வறுத்து வந்திருக்கு இப்போ இதெல்லாம் ஆற வெச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொற கொறன அரைச்சு எடுத்துக்கலாம் அந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ஆறதுக்குள்ள ஒரு கடாய் வெச்சு அதுல நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சும்மா ரஃபா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க அது இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெயில செய்யுங்க அது இன்னுமே ரொம்ப ருசியா இருக்கும் இது நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா வெங்காயம் வதங்கின அப்புறம் ஒரு 1/2 கேஜி கத்திரிக்காய் நான் நீல வாக்குல கட் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதோட தேவையான மஞ்சள் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் chili powder எதுவும் தேவையில்லை ஏனா அந்த பவுடர்லயே நம்ம வேணுங்கற காஞ்ச மிளகாயை ஃப்ரை பண்ணி வெச்சிருக்கோம் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வெச்சப்புறம் அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு ஆனா கொழைய வேகல ஆனா நல்லா வெந்திருக்கு அதோட ரெண்டு தக்காளி நான் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்து விடுறேன் ஒரு 5 நிமிஷத்துல தக்காளியும் நல்லா வெந்திடுச்சு இப்போ இதெல்லாம் கூல் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப
ஃபைன் பேஸ்ட் ஆகக்கூடாது. இதுவும் குறை குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வாயில் சாப்பிட்றப்ப நம்ம வாயில் இந்த கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வாயில் கிடைச்சா அது ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் கொத்துக்கு நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுடலாம். உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதோடு நம்ம குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி கத்திரிக்காயை போட்டுடலாம். இப்போ இதோட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி சேர்த்துடலாம். இப்போ இதோட நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த புளி இந்த மசாலாலாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் ஆகணும். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் இதோட. இப்போ இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கமகமன் வாசனை வர அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். கடைசி ஸ்டெப்பாக பெருங்காயம் நான் தண்ணியில் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். நான் பவுடர் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அருமையான ஒரு சிதம்பரம் கத்திரிக்காய் கொத்து ரெடி ஆயிடுச்சு. இது பொங்கலுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான சுவையான சாம பொங்கல் அப்புறம் சிதம்பரம் கத்திரிக்காய் கொத்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நம்ம வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இல்லைனா டின்னருக்கு பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். பை டில் வி மீட் அகைன்.